வணக்கம். 23/9/2023 சனிக்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசு தங்களை மகளிராக கருதவில்லை என்று மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்பெறாத திருநங்கைகள் வேதனை தெரிவித்துள்ளன. 40 அணிகளுக்கு மேல் கட்டியவர் கருணாநிதி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டுக்கு திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் பதிலளித்துள்ளார். புரட்டாசி முதல் சனிக்கிழமை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் தமிழகம் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து பலாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நூற்பாலைகள் மின் கட்டணத்தை மாற்றியமைக்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஜூன் மாதத்திலிருந்து கொளுத்தி வரும் வெப்பத்துக்கு இடையும் சென்னை அதிக மழைப்பொழிவு பதிவாகி இருப்பது கூறப்படுகிறது. தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முதல்வர் சொன்ன ரூபாய் 1000 வந்தாச்சு, பிரதமர் சொன்ன ரூபாய் 15 லட்சம் என்னாச்சு என்று பெண் ஒருவர் கேள்வி எழுப்பதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். ரூபாய் 7.5 லட்சம் கோடி முறைகேடு குறித்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் ஏன் விவாதிக்கவில்லை என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். உறுப்பு தானம் வழங்கியோரின் இறுதி சடங்குகள் இனி அரசு மரியாதையுடன் மேற்கொள்ளப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அப்பாவி மக்களின் வாழ்வாதாரத்துக்காக நிலம் வழங்க வேண்டிய அரசு அவர்கள் நிலத்தை பறிப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். நாமக்கல் அருகே சிவியம்பாளையத்தில் தமிழறிஞர் சிலம்போலி சு செல்லப்பன் 12 அடி உயர வெண்கல திருவுருவ சிலையை சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக முதல்வர் சனிக்கிழமை காலை திறந்து வைத்தார். ஈரோட்டில் ரன்னர்ஸ் கிளப் சார்பில் 2வது முறையாக வருகின்ற அக்டோபர் 15 மராத்தன் போட்டி நடைபெற உள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பட்டுக்கோட்டையில் முன்விரோதம் காரணமாக சனிக்கிழமை பூ வியாபாரி வெட்டிக்கொலை செய்யப்பட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சனிக்கிழமை சவரனுக்கு ₹88 உயர்ந்து ₹44,168 விற்பனை செய்யப்படுகிறது. மதுரையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் SBI கிளையில் சனிக்கிழமை அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை ஒட்டி சுவாமி தரிசனம் செய்ய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குவிந்துள்ளது. 2024 நாடு ஏமாந்து விடக்கூடாது என தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் ஸ்பீக்கிங் பார் இந்தியா 2வது ஆடியோ உரையில் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி டு சென்னை இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான கட்டண விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 38.19 அடியிலிருந்து 37.92 அடியாக சரிந்துள்ளது. தமிழகத்தில் 237 திருக்கோயில்களில் திருப்பணி தொடங்குவதற்கு மாநில அளவிலான வல்லுநர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள முதுநிலை கல்வியியல் படிப்புக்கு எம்எட் செப்டம்பர் 25 முதல் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. சென்னை தொழிலாளர் ஆணையரக வளாகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் வெள்ளிக்கிழமை ஆய்வு நடத்தினார். மெட்ரோ ரயிலின் இயக்கத்தை தடுப்பவர்களுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ₹5,000 அபராதம் விதிக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு வச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.